வழக்கத்த மாத்துங்க, டைஜீனை தேர்ந்தெடுங்க. டைஜீன். சென்னை சைதாப்பேட்டையில் ஏராளமானோர் கைது செய்யப்பட்ட நிலையிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் நலப்பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் நிஷாந்த் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சார் வணக்கம். இந்த போராட்டம் எதுக்காக, எப்பிருந்து இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருது, உங்களுடைய கோரிக்கை என்ன? நாங்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் நலப்பணியாளர்கள் 13,500 பேர் 2 எழுத்துணை நியமிக்கப்பட்டோம். திமுக அரசாங்கத்தால் 3 முறை பணியில் அமர்த்தப்பட்டோம். அண்ணா திமுக 3 முறை பணி நீக்கம் செய்து அளிக்கப்பட்டோம். கடந்த 8/11/2011 பணி நீக்கம் செய்து 11 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் அண்ணா திமுக அரசு நடத்தினோம். ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் டெல்லி உச்சமன்ற பல வழக்குகள் போட்டு எல்லா வழக்குகளும் வேலை போட சொன்னாங்க. வேலையை அண்ணா திமுக அரசாங்கம் போடவில்லை. கடந்த 2014 பால் வசந்தகுமார் நீதியரசர்கள் பால் வசந்தகுமார் சத்தியநாராயண டிவிஷன் பெஞ்சு மக்கள் நலப்பணி காலி பண்டத்தில் போடுங்க, போல போடுற வரைக்கும் அவங்களுக்கு அரியர் கொடுங்க, 1/11/2000 அரியர் கொடுங்கன்னு தீர்ப்பு அளித்தார்கள். ஒரு வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பு. 13,000 பணியாளர்கள் என்றால் ஒரு நாள் எங்களுக்கு அரியரோடு வேலை காத்து கொண்டிருந்தோம். டெல்லி உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்ந்த அதிமுக அரசாங்கம் இன்டீரியம் ஸ்டே வாய் இடைக்கால தடை உத்தரவில் 8 ஆண்டுகளாக வழக்கை நிலுவில் வைத்திருக்கிறது. போலீஸாரோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறீங்க, போலீஸார் என்ன சொல்கிறாங்க? இங்கே உடனடியாக உங்களுக்கு யார் வந்து கோரிக்கை கொடுத்தா நீங்கள் போராட்டத்தை கலைஞ்சு செல்வீங்க, உங்களுடைய கோரிக்கை என்ன? எங்களை பொறுத்தவரை நாங்கள் அரசாங்கம் மாண்பு தமிழக முதலமைச்சர் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணை என்னென்னா, அரசாணையின் 420/2018 அது என்னென்னா, மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சத்தில் அம்மா ஒரு நல்லாசிரியர் சொல்லி பழைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் போட்ட அரசாணை. அதிமுக அரசாங்கத்தில் போட்ட தேசிய வேலை உறுதி திட்ட ஒருங்கிணைப்பான்ற பணியை கொண்டு வந்து திமுக ஆட்சியில் போடுறாங்க. கலைஞர் போட்ட மக்கள் நலப்பணியாளர் திட்டம் என்ன ஆச்சு எங்களுக்கு தெரியல. அதிமுக அரசாங்கத்தினுடைய பெயர்களாக அளிக்கிறோம்னு அதிமுக சொல்லிக்கிட்டு இருக்கு. தலைவர் முதலமைச்சர் அதுக்கு அதிமுக போட்ட திட்டங்களை அமல்படுத்தி மக்கள் நலப்பணியை கொண்டு அதில் சேர்த்தா, இப்போ மக்கள் நலப்பணியாளர்ன்ற திட்டம் எங்கே, அந்த ஊதியம் எங்கே, அந்த வேலை எங்கேன்றதை நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி அந்த 420 அரசாணையை திருத்தி 66 ஒரு அரசாணை போட்டிருக்கிறார்கள். அதில் என்னென்னா, 7,000 ரூபா சம்பளம், 5,000 ரூபா யூனியன் ஆஃபீஸில் வாங்கணும், 2,000 ரூபா பிரசிடென்ட்டை வாங்கணும், ரெண்டையும் சேர்த்து வேலை பார்க்கணும். இது வந்து என்னென்னா மாதாந்திர மதிப்பூதியமாக 2009 காலமுறை வாங்கி பேசிக்கு டிஏ ஹெச்ஆர் சிசி இதே முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் அறிவித்தது. காலமுறை வாங்கணும் கொண்டு வந்து நீ கான்ட்ராக்ட் எம்ப்ளாய் போட்டால் என்ன தர்மம்? இதை எந்த ஒருத்தர் நீ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அதை காட்டிலையும் நான் முன்னுரிமை கோர மாட்டேன், எதுவுமே எழுதி கொடுக்க மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன் வேலைக்கு போட்டிருக்காங்க. நிபந்தனைகளும் வேலையில் சேர்கின்ற திட்டத்தை அரசாணையை மாற்றி மக்கள் நலப்பணி என்ற பெயரிலேயே வழங்க வேண்டும்ன்றக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமாக தற்போது மக்கள் நலப்பணியாளர்கள் 1,000-க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. கடந்த 11 ஆண்டுகளாக சட்ட போராட்டம் தொடர் போராட்டங்களை நடத்தியும் நாங்கள் காலமுறை ஊதியத்துடன் கூடிய அந்த பணி நிரந்தரம் என்பது கிடைக்கவில்லை. எனவே திமுக அரசு உடனடியாக இந்த பணி நிரந்தரத்தை மக்கள் நல பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் லட்சுமிபதியுடன் செய்தியாளர் நிஷாந்த், நியூஸ் 7 தமிழ், சென்னை.